ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கோவிந்த். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராமத்து நிகழ்ச்சியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறா அதோட வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். புறாவில் வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு சில புறா தான் தெரியும். என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற இந்த நாட்டு புறாம்போம் அல்லது வெள்ளப்புறாம்போம், இந்த மாதிரி புறாக்களோட தான் தெரியும். இதுலேயும் வந்து இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்ட்டு நமக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா புறா லவர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க. எனக்கே புறா ரொம்ப பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். இதோட பேர்லாம் இத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன வகை இருக்குதுன்னு இப்போ அப்படியே பார்த்துடலாம். இந்திய கோலான்ட்டு ஒரு புறா இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இத்தாலியா அந்தைன்ட்டு ஒரு புறா இருக்குது. இலாகூர் புறான்ட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய தாரை புறா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது ஆங்கிலேய நண்புறான்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய விசிறிவால்னு ஒன்று இருக்குது. விசிறிவால்னு ஒன்று புறா இருக்குது நம்ம ஊரில், அதாவது ஆங்கிலேயர் கேரியர்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கருப்பு ஆங்கிலேய மேக்னைட்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கண்ணை வந்து லைட்டாக ரெட் கலர் மாதிரி இருக்கும். அந்த புறா அது. அதுக்கடுத்து ஆச்சன் லகுவர் கேடைய அந்தைன்ட்டு ஒரு புறா இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்க அந்தைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது ஆல்டன் பர்கர் அப்படின்ட்டு தாரை புறான்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது அமெரிக்க ராட்சத ரன் புறான்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, புறாவில் இத்தனை வகை இருக்குது. இன்னும் இருக்குது அமெரிக்கன் ஷோ ரேசர்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது அனடோலியா ரிங் பிட்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரேபிய தாரை புறான்னு இருக்குது. அரச புறா ஒன்று இருக்குது. அரச புறாலாம் வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ப்யூர் ஒயிட்டில் இருக்கும், கண்ணு மட்டும் லைட்டாக ரெட் கலரில் இருக்கும். இன்னமும் நிறைய இடத்துல அதை பார்க்கலாம். ஓகேங்களா, அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க புறா வளர்த்துறது நல்லதில்லை அப்படின்ட்டு. அது எந்தளவுக்கு உண்மைன்னுலாம் தெரியல, ஆனால் அந்த காலத்து அரசர்கள்லாம் வந்து புறா வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து மேக்சிமம் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா புராணங்கள் அல்லது கதைகள் இந்த மூலமாக கூட தெரிஞ்சிருக்கலாம். அல்லது வந்து போர் தந்தி அனுப்புற கூட இதை பயன்படுத்தியிருக்காங்க, புறாவை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆர்கங்கால்னு ஒன்று இருக்குது. ஆர்மீனியன் டம்ப்ளர்னு ஒன்று இருக்குது. ஆஸ்திரேலியன் சால்டி டம்ப்ளர்னு ஒன்று இருக்குது. இத்தனை புறா இருக்குது மக்களே. அது தவிர நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா மயில் புறான்னு ஒன்று இருக்குது. அதோடய பேர் வந்து இங்கிலீஷில் ஃபேன்டைல்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது கருப்பு புறான்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து அந்த காலில் முடி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஊர் சைடில் வந்து இது ஆபீஸ் புறா அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. இதெல்லாம் இத்தனை வகைகளில் இருக்குது புறாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் புறா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கோயிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.